ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். இன்னைக்கு இருக்க தவறான உணவு பழக்கத்தினாலையும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறை நிறைய சேஞ்சஸ் ஆனதுனாலையும் ஸோ அவங்களுடைய உடலை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு பலருக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளவோ சாப்பிட்டுட்டு எனக்கு உடல் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து நான் கொடுக்குறேன். இந்த பதிவு என்னென்னா, வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து தொடைகள் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதிகப்படியான கொழுப்பு வந்து தொடையில் தான் போய் தங்கும். ஸோ அந்த தொடையை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு வீட்டிலே இருந்தபடியே நம்ம என்னென்ன பண்ண முடியும், ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத நம்ம சேனல் மூலமாக நான் வரிசையாக டே 1 டே 2 அப்படின்ற ஒரு சீரியஸ் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸை லேர்ன் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் தொடையெல்லாம் ஃபிட்டாக வச்சுக்கோங்க. முக்கியமாக பெண்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நாம் பார்க்க போகிற பயிற்சி வந்து ஃப்ரீ ஸ்குவாட், அதாவது ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உங்களுடைய இரு கால்களையும் வந்து ஷோல்டர் அளவுக்கு சமமான இடைவெளியில் வச்சுக்கோங்க. உங்கள் கைகளை மேல் நோக்கி ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் மேலிருந்து கீழே சிட் பண்ணி ஒரு சேரில் வந்து உட்காந்து எந்திருக்கிறபடி நீங்கள் வந்து செய்யணும். இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறீங்கன்னா, உங்கள் பின்புற தொடை பகுதிகள் வந்து இறுக்கமடையும். உங்களுக்கு உடலை சுற்றி தொடையை சுற்றியுள்ள கொழுப்புகள் வந்து தங்க விடாமல் இந்த பயிற்சி வந்து பாதுகாக்கும். உங்களுக்கு கைகளுக்கு பலம் தரும், இடுப்பு எலும்புகளுக்கு பலம் சேர்க்கும், மூட்டு வலி வரவே வராது, வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இதே வந்து இன்னொரு வேரியேஷன்லையும் உங்களால் பண்ண முடியும். இப்பொழுது கைகள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்துருப்பீங்க. இந்த வேரியேஷனில் நீங்கள் கைகளை கீழும் மேலுமாக நீங்கள் வந்து மூவ் செய்து பண்ண முடியும். ஸோ இந்த வேரியேஷனும் நீங்கள் வந்து ஸ்குவாட்டில் வந்து பண்ண முடியும். இது ரெண்டுமே உங்களது தொடைகளை ஃபிட்டாக வைத்து கொள்ள உதவக்கூடிய பயிற்சி ஒன்று. இது வந்து ஃபஸ்ட் டேயில் நீங்கள் செய்யலாம். 10 times வந்து நீங்கள் செய்யலாம். 2 செட்டாக 10 times வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இப்படி செய்வதன் மூலம் உங்கள் தொடைகள் வந்து இறுக்கமடையும். அடுத்ததாக பயிற்சி ரெண்டில் வந்து நீங்கள் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான கால்களை வந்து முன்னும் பின்னுமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியின் நேம் வந்து லான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. ரெண்டு மூட்டுகளும் வந்து முன்னோக்கி நகர்ந்து கால்கள் கீழ் நோக்கி நகரணும். ஸோ இதுதான் வந்து லான்சஸ். இதில் வந்து கைகள் ரெண்டையும் நீங்கள் இடுப்பில் வச்சுக்கிறணும். ஸோ இப்போ சைட் வியூவில் நீங்கள் பாருங்கள், கால்கள் முன்னும் பின்னுமாக இருக்கும், மூட்டுகள் 90 degrees வரைக்கும் கீழ் நோக்கி இறங்கி திரும்ப வந்து மேல் நோக்கி மூவ் ஆகும். இது வந்து உங்களுடைய முழங்கால்களை வந்து ஸ்ட்ரென்த்தாக்க உதவி செய்யும். குறிப்பாக இளம் வயதில் தொடைகளை சுற்றி கொழுப்புகள் நிறைந்து பருந்து காணப்படும் தொடைகளுக்கு இது வந்து ஒரு சிறந்த பயிற்சியாக அமையும். ஸோ இது வந்து டே 1 ரெண்டு விதமான எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன், ஸ்குவாட் அண்ட் லான்சஸ். ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து இதுவுமே வந்து 10 times வந்து பண்ணால் போதும். அதாவது 2 செட்டு 10 முறைகள் வந்து 2 தடவை வந்து பண்ணால் போதும். தொடைகளுக்கு வலு சேர்க்கும் 2nd கட்ட பயிற்சி டே 2 செய்யக்கூடியது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், பயனடையுங்கள். என்றும் உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.